எல்லா விஷயமுமே வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்றது தான் நம்ம நம்பணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. ஸோ மனிதர்கள் வந்து எதை வந்து நம்ம பிலீவ் பண்றோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த காரியங்கள் செய்யணும். ஸோ நம்மளோட பிலீஃப் தான் இதுல வந்து முக்கியமே உடைய, அது வந்து சயின்ஸா இல்லை வேற எதுவுமா இல்லை சைக்காலஜியில சொல்றாங்க அப்படின்றது முக்கியம். ஒரு சாக்லேட் வாங்கி தரோம் அப்படின்னா வந்துட்டு சரி இப்போ இப்போ வந்து தம்பி சாப்பிட்டுட்டோம் நீ வந்து நாளைக்கு உனக்கு ரெண்டு வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்டுக்குவாங்க. வணக்கம், வெல்கம் டு மேக்னஸ் மினி பைட்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு அஞ்சு வகையான பாணி, நம்ம வந்து ஒரு மோதல் ஏற்பட்டால் அதை வந்து நம்ம ஒரு ஐந்து வகையாக நம்ம வந்து கையாள முடியும் அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்போ வந்து அந்த ஐந்து வகையான பாணியுமே வந்துட்டு ஒரு குழந்தை வந்து அது பிறந்ததுல இருந்து கொஞ்சம் வளருது இல்லையா, ஸோ அந்த வளர்கிற ஸ்டேஜ்லேயே வந்து ஒன்றுன்னா கற்றுக்குவோம் அப்படின்ற மாதிரி சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா விஷயமுமே வந்துட்டு சைக்காலஜிஸ்ட் சொல்கிறது தான் நம்ம நம்பணும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை. பிகாஸ் சைக்காலஜிஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய சைக்காலஜிக்கல் டெஸ்ட் வந்து ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க வேறு மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னே நம்ம பார்த்துக்கோம். சயின்ஸுமே இன்னும் சொல்ல போனோம்னா சயின்ஸ் கூட மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் வந்துட்டு சாமி பேரை சொல்லி சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்றதுனால அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சயின்ஸுன்னு சொன்னால் தான் கேட்பாங்கன்றதுனால எல்லாமே சயின்ஸுன்னு சொல்லுவோம். சயின்ஸில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. முதல் வந்து உலகம் வந்து தட்டையானதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் உருண்டையானதுன்னு சொல்லும்போது அதை பிலீவ் பண்ணல, அப்புறம் பார்த்தா உருண்டையாக தான் இருந்தது. முதல் நைன் பிளானட்ஸ்ன்னு சொன்னதும் சயின்ஸ் தான், அதுக்கப்புறம் எயிட் தான் இருக்குன்னு சொல்கிறதும் சயின்ஸ் தான். ஸோ இது வந்து அந்தந்த கால நேரத்துக்கு அந்தந்த இராக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிட்டே தான் இருக்குது. ஸோ மனிதர்கள் வந்து எதை வந்து நம்ம பிலீவ் பண்ணுறோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த காரியங்கள் செய்யணும். ஸோ நம்மளோட பிலீஃப் தான் இதில் வந்து முக்கியமே உடைய, அது வந்து சயின்ஸா இல்லை வேறு எதுவுமா இல்லை சைக்காலஜியில் சொல்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. ஸோ இப்போ குழந்தைங்க வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டிரான்சாக்ஷன் அனாலிசிஸில் பார்க்கும்போது ஒரு மூணு வயசு ஆகும்போதே அவங்களுடைய அந்த அடல்ட் பிஹேவியர் வந்து அடல்ட் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம், ரைட்? ஸோ அந்த அடல்ட் பிஹேவியர் வரும்போதே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா இந்த மாதிரி சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அதுவும் ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே வந்து கேர்ள் சில்ட்ரனாக இருந்தால் ஓரளவுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்கலாம், ஒரே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். பாய்ஸாக இருந்தாலும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே மாதிரி விளையாட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாட முடியும், பயில முடியும். இதே வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் வரும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் போடுற ட்ரெஸ்ஸில் இருந்துட்டு அவங்க விளையாடுற விளையாட்டில் இருந்து அவங்க பேசுகிறது அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே வித்தியாசப்படும்ன்ற போது அந்த மோதல்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கச்சா அந்த மூணு வயசு வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு அக்கா தம்பி அப்படின்னாலும் சரி அண்ணன் தங்கச்சினாலும் சரி செகண்ட் குழந்தைக்கு மூணு வயசு வர வரைக்கும் பெருசாக ஒன்றும் அவங்களுக்குள்ள மோதல்கள் இருக்க போகிறது கிடையாது. பட் அந்த மூணு வயசுன்னு வரும்போது அந்த ரெண்டாவது குழந்தைக்கும் அந்த அடல்ட் அப்படின்றது கொஞ்சம் நல்லா வரும்போது என்ன ஆகும்னா நிறைய மோதல்கள் வந்து வரும். ஸோ அந்த சின்ன குழந்தையில இருந்தே அவங்க எப்படி இதெல்லாம் வந்து டேக்கிள் பண்ணுறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் வந்து சைக்காலஜிஸ்ட் சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே கற்றுக்குறாங்க. ஸோ அது நம்ம வந்து நம்ம வீடுகள்லேயே வந்து பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்னா பயங்கர அடிதடி சண்டையாக இருக்கும், என்னென்னா ஒரு சேரில் உட்கார்றதுக்கு கூட இருக்கலாம், இந்த சேரில் நான் தான் உட்காருவேன் அந்த சேரில் நான் தான் உட்காருவேன்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து போட்டின்னு பார்க்குறோம், காம்படிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து ஃபைனலாக வின் பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேரும் மோதுறதுல என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு உள்ள போட்டி வர்றதுல என்ன ஆகிடும், அவங்களோட அப்பா அம்மாவுக்கு வந்து போட்டி வர ஆரம்பிச்சோம். ஒருத்தவங்க ஒரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஆகிடும். பட் எனிவே ஃபைனலாக யாராவது ஒருத்தர் வந்து அவங்க பேரண்ட்டை வச்சு கூட சமாளித்து வின் பண்ணியிருப்பாங்க அதில். ஸோ அந்த காம்படிஷன் வந்து இருக்கும். அந்த மூணு வயசு வரும்போது அந்த காம்படிஷன் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். இப்போ என்ன நடந்திருக்கோன்னா இப்படி ரொம்ப இதுவாக இருக்காங்களே, ரொம்ப போட்டி போடுறாங்களே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு சத்தமே கேட்காது, ரெண்டு குழந்தைங்களும் எங்கே இருக்காங்க அப்படின்றது சத்தமே வந்து கேட்காது. இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு சாங் இருக்குது, அடிக்கிற கை தான் அணைக்கும் அப்படின்னு. அதே மாதிரி வந்து நிறைய டைலாக்ஸ் வரும். இந்த ரஜினி ஃபிலிம்ஸ்லாம் நிறைய படத்தை எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோதல் ஏற்படுறது தான் காதல், அந்த மாதிரி தான் நிறைய சீன்ஸ் இருக்கும். மொதல் போய் ஹீரோ போய் பயங்கரமாக வந்து ஹீரோயினோட ரொம்ப சண்டை போடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா அதனால் வந்துட்டு ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் வந்து டெவலப் ஆகும். ஸோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் வந்து நிறையா வந்து
காம்படிஷன் இருக்கிறதுனால அதுக்கப்புறமா அது ஹெல்த்தியாகி ரிலேஷன்ஷிப் நல்லா ஸ்ட்ராங்கானதும் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்ன, இந்த குழந்தைங்க வந்து நல்ல போட்டி போட்டு இது பண்ணியிருப்பாங்க, அப்புறம் பார்த்தா சைலண்ட்டாக இருப்பாங்க. எங்கடான்னு நம்ம ரெண்டு பேர் பேரை சொல்லி கூப்பிட்டாலும் சத்தமே வராது. என்னன்னு பார்த்தா அப்படி பயங்கர ஒரு கொலாபரேஷனில் இருப்பாங்க. அதாவது ரெண்டு பேரும் வந்து அப்படியே இணைந்து பணியாற்றுவாங்க. ஒரு வீடு கட்டலாம், ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல வீடு கட்டலாம், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பொம்மைக்கு வந்துட்டு பாபி பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு நான் பண்ணுறேன்னு அக்கா சொல்கிறதுக்கு, அதுக்கு தம்பி வந்து நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன், நான் போய் சிசர் எடுத்துகிட்டு வரேன், உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணி கொடுப்பேன். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு அந்த சண்டை சச்சரவு அதை வந்து அப்படி தள்ளி வச்சுட்டு சரி ரெண்டு பேருக்கும் காமனாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப டைம் அண்ட் எனர்ஜி அவங்க ஜாஸ்தி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு இந்த மோதலை வந்து இப்படி அவங்க டேக்கிள் பண்ணுறதுக்கும் வந்து சின்ன வயசுலேயே வந்து கற்றுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அகாமடேஷன். அகாமடேஷன் அப்படின்னு வரும்போது அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்குறது. ஸோ பெரிய குழந்தை எப்போவுமே என்ன பண்ணணும்னா வந்துட்டு சின்ன குழந்தைக்கு விட்டு கொடுக்கணுன்றது நம்ம சொல்லித்தருவோம். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் ஒரு சாக்லேட் வாங்கி தரோம் அப்படின்னா வந்துட்டு சரி இப்போ வந்து தம்பி சாப்பிட்டுட்டோம், நீ வந்து நாளைக்கு உனக்கு ரெண்டு வாங்கி தரேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா கேட்டுக்குவாங்க. பட் அதே வந்து சின்ன குழந்தை கேட்காது, பெரிய குழந்தை கேட்டுக்கும். சம்டைம்ஸ் வந்து சின்ன குழந்தை கூட வந்து அகாமடேட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அந்த விட்டு கொடுக்கறதும் வந்துட்டு இப்போ ரெண்டு மூணு குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து கற்றுக்குவாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா அவாய்டன்ஸ். சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னும் போதுட்டு சரி இந்த மாதிரி ஏதோ ஒரு மோதல் வருது, அதுக்கு வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னும் போது அந்த பையன் வந்து என்ன பண்ணிடலாம்னா சரி நான் வெளியில் போய் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் கிரிக்கெட் விளையாடுறேன், அப்புறமா வந்து இங்கே பேசிக்கலாம், இல்லை நான் போய் ஒரு கடைக்கு போயிட்டு வரேன், இல்லை நான் எங்கள் சித்தி வீடு சித்தப்பா வீடு இருக்குது அங்கே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு தற்காலிகமாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரும்போது பார்த்தோம்னா ரெண்டு பேரும் அதை வந்து மறந்துடுவாங்க. ஸோ அவாய்டன்ஸுமே வந்து சின்ன வயசில் வந்து கற்றுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு காம்ப்ரமைஸ். காம்ப்ரமைஸ் பண்ணுறது என்னாங்கன்னா ஒரு சேனல் ஒரு டிவி சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து பாபி தான் பார்ப்பேன் அப்படின்னு பொண்ணு சொல்லுவோம், அப்புறம் பையன் வந்துட்டு நான் வந்து பென்டன் தான் பார்ப்பேன்னு சொல்லுவோம், அப்புறம் ஃபைனலாக என்னாகும் சரி ஓகே 9:00 டென் ஓ கிளாக் வரைக்கும் நான் பார்த்துக்குறேன், 10:00 வரைக்கும் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலாக வர மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே வந்து நம்ம வந்து இந்த எல்லா ஸ்டைல்ஸுமே நம்ம வந்து பழகுவோம். பழகுனாலும் வந்து நமக்கு மேஜராக வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். நம்ம வந்து ஒரு சிலர் வந்து எப்பவுமே வந்து ஒரு கம்ப்ளீட் பண்ணியே வந்து பழக்கப்பட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வந்து அகாமடேட் பண்ணி விட்டு கொடுத்தே வந்து பழகியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி சிஸ்டர்ஸ் அப்படின்னு வரும்போது விட்டு கொடுத்தது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே வந்து பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு காம்படிஷன்ஸ் கிரிப் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எந்தெந்த ஸ்டைலில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து எந்த சிச்சுவேஷனில் எந்த மாதிரியான ஸ்டைல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ. பிளேஸ்மெண்ட் ப்ரிப்ரேஷன், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போன்ற பல தகவல்களை அறிய எங்களோட யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.